له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் ஐந்தாவது நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மனக்குழப்பத்தை பொறுத்தவரை எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை மீறுவதன் மூலமாகவும் பாவம் செய்கிறார்கள். சக மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் துரோகம் செய்வதன் மூலமாக, அவங்களுடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாகவும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம விட்டு வைப்பது இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இரண்டு வகையான பாவங்கள்னாலையும் மனிதன் வந்து மன அழுத்தத்துக்கு, மனிதன்னா ஓரளவுக்கு நல்லவனா வாழணும்னு நினைக்கிற மனிதன், அதிலே மூழ்கி போனவனுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது. கோடி கோடியாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டினாலும் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரியான ஒரு உறுத்தல் கூட இல்லாதவனுக்கு தீர்வு சொல்ல முடியாது. இஸ்லாத்தின் தீர்வை சொல்றதா இருந்தா இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையாவது கொஞ்சமாவது உள்ளத்தில் இருக்கணும், அவங்களுக்கு தான் அது தீர்வு பயன் தரும். ஓரளவுக்கு அல்லாஹ்வை நம்பி இபாதத்துகளில் ஈடுபட்டு மறுமையை நம்பி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது என்றெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு சராசரியான ஈமான் உள்ள சகோதரர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க வந்து செஞ்ச பாவங்கள் வந்து அவங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ரெண்டுக்குமே அந்த மாதிரி உறுத்துவதற்கு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கும் மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது. முதல்ல மனிதர்கள் விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் நம்ம ஒரு மனிதன்கிட்ட கடன் வாங்குறோம், நம்மளை ஒருத்தன் ஏமாத்திரா என்னங்கிறது ரெண்டாவது தலைப்பு. இப்ப நம்ம ஆன்மீக ரீதியா வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட என்ன செய்தோம், கடன் வாங்கி ஏமாத்தி விட்டோம் என்று சொன்னால் அவன் எங்க இருக்காண்டு தெரியவே இல்லை, திரிஞ்சிட்டோம். இப்ப நம்மளை அழுத்திக் கொண்டே இருக்கும், உன்ட கடன் வாங்கணுமே, தருவதா சொல்லி வாங்கணும், இப்ப கொடுக்கலான்னு பார்த்து ஆளை காணாம அன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இழுத்தடிச்சாச்சு. இன்றைக்கு ஒரு வயசு முதிர்ந்த பிறகு, நாளைக்கு மூத்து வந்துடும், ஒரு நடுத்தர வயசை தாண்டிய பிறகு அது மாதிரி கவலைப்படக்கூடியவர்கள் நிறைய நம்மிடத்தில் அதை கேள்வியாகவும் கேட்கிறாங்க. நாங்க எப்படி அதை திருப்பி கொடுக்கறது, நான் மோசடி பண்ணிட்டேன், நீ என்கிட்ட நம்பி வச்சிருந்த ஒரு அமானிதத்தை இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, படுத்தவனும் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் நிம்மதியா இருக்க முடியல, இந்த நிலையில நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற மாதிரி வந்து மனிதர்களுக்கு வந்து நம்ம துரோகம் செய்து இருந்தால் அது கண்டிப்பா ஒரு சராசரியான முஸ்லீமுக்கு என்ன செய்யும், அது உறுத்தலையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு இந்த இளமையில் ஏற்படுத்தாவிட்டால் கூட ஒரு நடுத்தர வயசை கடக்கும் பொழுது ஏற்படுத்தும். ஒரு இளமை முடுக்கோட இருக்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை புரியாமல் இருந்தால் கூட ஒரு நமக்கு புள்ள குட்டி வந்து நம்ம ஒரு கட்டத்தை வயசை தாண்டிய பிறகு இது மாதிரி நம்ம செய்த துரோகங்கள் வந்து பாதிக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான், அவனுடைய ஒரு ஜான் இடத்தை தள்ளி நம்ம செவத்தை போட்டுறது. நம்ம இடம் இங்க இருக்கும் பொழுது அங்க பக்கத்து வீட்டுக்காரன் கவனிப்பாருட்டு இருந்தான்னு வைங்க, அவனுடைய ஒரு ஜான் இடத்தை நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டு என்னுடையதுதான் என்று அடுத்த வருஷத்தை என்ன செய்வோம், அபகரித்தவர்கள் இருப்போம். அப்ப இது அவரை உத்திக்கிட்டே இருக்கும், செஞ்சிருவான், என்ன சரி செஞ்சிட்டமே, ஆனா விட முடியாது, கட்டிவிட்டமே, கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு விட்டமே, இப்ப செவத்தை எப்படி நவட்டி வைக்கிறது, அதே நேரத்தில் நவட்டாம இருந்தா பாவமாயிருமே, அல்லாட்ட மாட்டிக்கிறோமே என்று இப்படியா அப்படியா குழம்பக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் மனிதன் வந்து என்ன செய்யறான், கண்டிப்பா சந்திக்கிறான். அதே மாதிரி பெற்ற தாய் தந்தையரை கவனிக்கிறது அல்லாவுக்கு அடுத்தபடியாக அவங்கள கவனிக்க சொல்லிதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாவுக்கு இணை கற்பிக்காத பெற்றோரை பயன். இப்படித்தான் குரான்ல என்ன இருக்கிறது, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹு வந்து இணை கற்பித்து விடாத, ஒபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோரை நல்ல முறையில் கவனித்துக்கொள். இப்படி வந்து அல்லாஹு நம்ம கட்டளை எடுக்கிறான், அவங்களை சீண்டு கூட சொல்லக்கூடாது. அவங்க மனவர்த்த மார்க்கத்துக்கு விரோதமான விஷயத்தை சொன்னால் கூட அதுல கட்டுப்படக்கூடாதே தவிர அவங்களுக்கு செய்கிற உதவி உபகாரங்கள்ல குறை வைத்து விடக்கூடாது என்று அல்லாஹு நம்ம கட்டளை எடுக்கிறான்.
அப்ப எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, பெற்றோர்களை முதியவர்களா இருக்கும் பொழுது கவனிப்பது கிடையாது. அந்த நிலையில தாப்பனார் இறந்துருவாரு. உயிரோட இருந்து அப்ப திருந்தி ஏதாவது அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டுலாம். ஆனால் தகப்பனார கவனிக்காத ஒரு நிலையிலேயே தகப்பனார் நெஞ்சிருவாரு, இறந்துருவாரு. சோறு கூட போட மாட்டான், மருத்துவம் கூட செய்ய மாட்டான். இவனுக்கு ஒரு முதுமை வரும்பொழுது நம்ம புள்ள நம்மள கொண்டு தெருவில் போட்டுருவானோ என்று வரும்பொழுதுதான் அவன் செஞ்ச அந்த பாவம் என்ன செய்ய அவன உறுத்து எப்போ செஞ்சது, 20 வருஷத்துக்கு பிறகு இவன் செஞ்சது. இப்ப வந்து மனசுல இவனுக்கு வீட்டுல மரியாதை குறையும் பொழுது, இவன் பிள்ளைகள் வந்து இவனை வந்து அலட்சியமா நடத்தும் பொழுது, ஆகா நம்ம பெரிய தப்புல பண்ணிருக்கிறோம், அதைத்தான் அனுபவிக்கிறோம், அல்லாட்ட மாட்டிக்கிறோமே என்ற மாதிரியான ஒரு பயம் வரும் பொழுது அது ஒரு அழுத்தம், மன அழுத்தம் கண்டிப்பா ஏற்படும். ஒரு சராசரி ஈமான் உள்ளவர்களா இருந்த என்ன செய்யும், மன அழுத்தம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்களும் சமூகத்தில் இருக்கிறோம். நடுத்தர வயசை கடைந்தவர்கள் வந்து தாய் தந்தையரை சரி மனைவி சொல்ல கேட்டுக்கொண்டு தாய் தந்தையரை வீட்டு விட்டு விரட்டுவது, தனி கொடுத்தனம் போறோம்னு சொல்லிட்டு அவங்களை கவனிப்பாரற்று யாரும் இல்லைன்ற நிலையில விட்டு விட்டு இவர்களுடைய சுகத்துக்காக வேண்டி என்ன செய்யறது, வெளியேறி விடுவது, இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் அது சரியாகப்பட்டாலும் ஒரு நேரம் மாதிரி எப்பவும் இருக்காது. ஒரு நேரம் வரும்பொழுது அவங்களுக்கு அது அவங்க மனசு என்ன செய்யும், அதை தைக்கும், அது ஆள் மனசுல பதிஞ்சு இருக்கும். அவங்களுக்கு எப்ப வரும் என்று கேட்டால் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போன பிறகு யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கும் பொழுது, நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களை ரொம்ப பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரத்தை விட்டுருங்க, ஒரு மனிதனுடைய மான மரியாதையில விளையாடுறது, அவதூறு சொல்வது, பொய்யாக ஒரு பெண் மீத இட்டுக்கட்டி சொல்லி குடும்பத்தை நாசமாக்குறது, இப்படியான ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வதுங்கிறதே நம்ம செய்வோம். அதே மாதிரி என்னவெல்லாம் செய்வோம், அடுத்தவன் மீது பொய்யாக ஒன்றை பரப்பி விட்டு அதனால எவ்வளவு பாதிப்புக்கு ஆளாகுவான், சமூகத்தில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு. உண்மையா இருந்தா அது ஒரு கணக்கு, பொய்யாக ஒருவன் மீது ஏதாவது பரப்பி விட்டோம் வைய, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழிவு அவமானங்கள் எல்லாம் ரொம்ப வந்து இடிஞ்சு போயிருவான். அது எப்ப உறுத்தும் என்று கேட்டால் ஒரு கட்டத்தில் உறுத்தும், ஆகா நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, பெரிய தப்புல பண்ணிட்டோம், அல்லாட்ட மாட்டிக்கிறோமே, அல்லா கேள்வி கேட்பானே என்று நம்முடைய அவதூறுகள் அந்த அளவுக்கு பாரதூரமா இருந்து அதனுடைய பாதிப்புகள் பாரதூரமா இருக்குமே ஆனால் அதுவும் என்ன செய்யும், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும், அழுத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், அவன் நிம்மதியை குலைக்கும். சராசரி மனிதனை போல அவனுக்கு என்ன செய்ய முடியாது, எல்லா நேரமும் இயங்க முடியாது. இந்த மாதிரியான பல தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்கிறது. இது செய்யாத இதுல அனைத்தையும் செய்யாட்டாலும் இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ரெண்டு செய்யாதவங்க இருக்கவே மாட்டாங்க. தாய்க்கு செஞ்சோம், பொண்டாட்டிக்கு கூட நல்லா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக வேண்டி உன்னை விவாகரத்து செய்யறேம்மா, ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அந்த காரணம் அது ஏற்கத்தக்க காரணமா இருக்காது, சில காரணங்கள் இருக்கிறது, ஒழுக்க கடா போயிட்டாங்க, தப்பா நடந்துட்டாங்க என்ற மாதிரி செஞ்சான்னா அது ரீசன் இருக்கிறது, அவனை உறுத்தாது. ஆனால் சில்ல அது சல்லித்தனமான காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி என்ற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள இருந்து கொண்டு மனைவிக்கு என்ன செய்யறது, அவளை கொடுமைப்படுத்துவது, அவளை கடைசியில் டைவர்ஸ் பண்ணி விட்டுவது, அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் படுற கஷ்டம் இதெல்லாம் அப்ப தெரியாது. இவருடைய சுகத்துக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு எப்ப தெரியும், அது ஒரு கட்டம் வரும் பொழுது செய்யும், ஆகா நம்ம பெரிய அநியாயம்ல பண்ணிட்டோம், இந்த மாதிரி மனைவி பெரிய கொடுமை செஞ்சிட்டோமே என்கிற மாதிரியாக வந்து உறுத்தல் வரும். சில பேருக்கு அப்பவே கூட வர ஆரம்பிச்சோம், செஞ்சிட்டு கொஞ்ச நாள் என்ன செஞ்சேன், நம்ம செஞ்சு சரியா இருக்குமா, தப்பா செஞ்சிட்டோமோ என்கிற மாதிரியாக. அது மனைவியா இருக்கக்கூடியவர்கள் கூட கணவனுக்கு என்ன செய்வாங்க, துரோகம் செஞ்சுட்டு அவங்க பல கொடுமைகளை செய்து அவனை பாதிப்புக்குள்ளாக்கி இருப்பார்கள். இப்படி மனிதன் என்ற முறையில பிள்ளைகள் வந்து தகப்பனுக்கும் தகப்பன் பிள்ளைக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில, அண்டை வீட்டாருக்கு மத்தியில, இப்படியாக எல்லா துறையில பழகும் பொழுது 100% எல்லோருடைய உரிமையை நம்ம வந்து பேணுவது கிடையாது. உரிமையை பறிக்கிறது, லஞ்சத்தை கொடுத்து அவனுக்கு உரியதை நம்முடையதாக்குறது, இதெல்லாம் செய்யறமா இல்லையா? ஒரு லஞ்சத்தை கொடுத்து இந்த சொத்து யாருடையதுன்னு தீர்ப்பளிக்கிறதுக்காக வேண்டி கோர்ட்ல போய் லஞ்சத்தை கொடுத்தா என்னவாயிரும், உங்க சொத்து ஏன் சொத்தாகி போயிடும். அதெல்லாம் கூட செய்து சட்டப்படி எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் உலகத்தில் அவங்களுக்கு சட்டப்படி சொந்தமா இருந்தாலும் அது மனசுல கண்டிப்பா அது உறுத்தும், பாதிப்பு ஏற்படுத்தும். சக்கராத்தை அடையும் பொழுதாவது, சாவு நெருங்கும் பொழுதாவது, படுக்கையில கிடக்கும் பொழுதாவது ஒரு நல்ல முஸ்லீமே உறுத்தும். அப்ப கூட உறுத்தல, முஸ்லீம் கிடையாது, அப்ப கூட உறுத்தலன்னு வைங்க, இவனுக்கு எந்த மருத்துவமும் கிடையாது, இவனுக்கு எந்த தீர்வும் யாரும் சொல்ல இயலாது. அப்ப கண்டிப்பா அவரவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இல்லாவிட்டால் ஒரு கட்டம் உறுத்தும்.
ஆனா கண்டிப்பா இதெல்லாம் வந்து உறுத்தலுக்குரிய காரியம்தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்ப நம்ம செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் மன உறுத்தலை ஒருத்தனுக்கு ஏற்படுத்துமையானால் அது தவறா என்று சொன்னால் அது தவறு இல்லை. கண்டிப்பாக என்ன செய்யாது, மன உறுத்தலை ஏற்படுத்தத்தான் செய்யும். மார்க்கும் அப்படித்தான் சொல்லுகிறது. மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்க ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்தீர்களேயானால், ஒரு அவதூறு சொன்னீர்களேயானால், அவனுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டீர்களேயானால், அது இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயித்து விட்டாலும், இந்த உலகத்தில் உங்களுடைய கை ஓங்கி விட்டாலும், அங்க மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் நீதி வழங்குறவன். எவனா இருந்தால் கெட்டவனா இருந்தாலும் அவன் ஒரு வழக்கு கொண்டு வந்தால் அதுக்கு யார் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ் தீர்ப்பளிக்க வேண்டும். அப்ப நம்மளால் பாதிக்கப்பட்டவன் அல்லாட்ட வந்து என்ன செய்வான், நிப்பான், யா அல்லாஹ் இவன் நல்லா தொழுதான், ஆட்சிக்கெல்லாம் போனான், ஆனா ஏண்ட வாங்கின ரூபாயை தரம ஏமாத்திட்டான் அப்படின்னு அவன் வழக்கு தொடுத்தானே ஆனால் அது நம்ம மறுமையை பாதிக்குமா பாதிக்காதா, நிச்சயமா பாதிக்கும். நான் சமூகத்தில் கண்ணியமானவனா இருந்தேன், என் மேல அவதூறு சில என்னை கேவலப்படுத்தி என்னை நாசமாக்கிட்டான் அப்படிங்கிறத அவன் சொல்வானே ஆனால் உண்மையாக இருக்குமே ஆனால் அப்ப அதுக்கு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நமக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, மறுமை நாளில் வந்து நிற்கும் பொழுது முதல்ல சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள். வேற எவனுடைய துவாவுக்கு நீ பயப்பட தேவையில்லை, எல்லா துவாவும் சமமானதுதான். அவளுடைய துவா பெரியார் துவா மகான் துவான்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா யாருடைய துவாவுக்கு பயப்படணும், நம்மனால ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டோம் என்று சொன்னால் அவன் கையேந்தனான் வைங்க அல்லாஹ் ஏத்துக்கிறான். கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து கையேந்தி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு நீ பயந்துக்க சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. நேர போயிரும், நேரடியான ஹாட் லைன்ல என்ன செய்யும், டைரக்ட் கனெக்ஷன். பாதிக்கப்பட்டவன் கையேந்திட்டான்னு சொன்னா டைரக்டா நேரடியாக அல்லாஹ்விடத்தில் சென்று விடும், அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப நம்மால பாதிக்கப்பட்டவன் கையேந்தி இருந்தா என்ன ஆகும், கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவி, மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவன், தந்தையால் பாதிக்கப்பட்ட பிள்ளை, பிள்ளையால் பாதிக்கப்பட்ட தந்தை, நண்பனால் பாதிக்கப்பட்ட நண்பன், அண்டை வீட்டுக்காரனால் பாதிக்கப்பட்ட அண்டை வீட்டுக்காரன், இது மாதிரி வந்து நம்ம பாதிக்கப்பட்டவன் யாருலா இப்படி அநியாயம் பண்றானே, இவ்வளவு அக்கிரமம் பண்றானே, கேட்க மாட்டியா, இவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டியா என்று அவன் கையேந்தி விட்டால் அது பயங்கரமான பாதிப்பை நிச்சயமா ஏற்படுத்தும். அப்ப இந்த இது உறுத்தல் வர்றது தப்பு கிடையாது, இதுல வந்து மனக்குழப்பம் வருதுங்கிற இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு வருது என்று சொன்னால் வரணும். இந்த உறுத்தல்லாம் என்ன செய்யணும், தீர்வு தனியா இருக்கிறது, தீர்வு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்ல இது மாதிரியான ஒரு உணர்வு வரலாமா, வரலாம், வரணும். இந்த மாதிரி ஒரு பயம் என்ன செய்யணும், எல்லாருக்கும் வரணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சஹாபி இருந்தார், அவர் வந்து சயீத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று அவருடைய பெயர். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து இவருடைய சொத்தை தன்னுடையதுங்கிறாங்க, இவருடைய சொத்தை அவங்களும் சகாபி பெண்ணுதான், இவங்களுடைய சொத்தை அவங்களுடைய சொத்துங்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி வழக்கு வந்த உடனே மருவான்கிறவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, என் சொத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு சொல்லி இவங்க அந்த சொத்தை தனதாக்கி கொண்டார்கள். அப்ப இவர் என்ன செஞ்சாரு, விட்டுருங்க அந்த சொத்தை என்னுடையதுன்னு அம்மா சொல்லுதுல, விட்டுருங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, யார் ஒருத்தன் உறுஜான் அளவுக்கு அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு ஏழு பூமி அளவுக்கு அவனை இழுத்து வரும்படி அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாள்ல அவனை காட்டுவான், இழுக்க முடியாம இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்பான், அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்துன்னு அப்படி இருக்கல, அவரு அங்க பாத்துன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, இங்க ஏதாவது கூட நல்ல கேட்கிறாரு, நான் அங்க பாத்துக்கிற அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இறைவா இந்த பொம்பளை வந்து உண்மையா உண்மை சொல்லாம பொய் சொல்லி என் சொத்தை அபகரித்து இருந்தால் இவளை வந்து கண்ணு தெரியாம ஆக்கி, இவ வீட்டிலேயே இவளுக்கு புதைகுழிய உண்டாக்கு, கபரை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு துவாவும் செஞ்சிடறாரு. இது ஊருக்கே தெரிகிற அளவுக்கு என்னவாயிடுச்சு, பிரபல்யமான அளவுக்கு போயிடுச்சு இந்த சம்பவம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்ணு தெரியாம போய் அப்ப ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு அநியாயம் பண்ணிட்டேன்,
இந்த சாயிதுடைய துவா என்னை பெருசா பாதிச்சிருச்சு. அவர் அல்லாட்ட கேட்டார்ல, அந்த பாதிப்புனால இப்ப நான் வந்து குருடியாக கண் தெரியாம என்ன செய்யறேன் இருக்கிறேன் என்று அவங்க உணர்கிற அளவுக்கு பிரசித்தமான சம்பவம் இது. இது மார்க்க ரீதியான ஹதீஸ்களை இல்லாவிட்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிந்தி நடந்த சம்பவமா இருந்தால் கூட அந்த பாதிப்புகள் வந்து இவர் துவா செஞ்சது இதே மாதிரி துவா செய்யறாரு, அது மாதிரி நடக்கிறது. இது அவ்வளவுக்கு நீங்க போக வேண்டியது இல்ல, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அந்த கோபத்தில் ஏதாவது சொல்றான்னு வைங்க, அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல உலகத்தில் என்ன செய்ய நம்ம கண்ணு முன்னாடியே ஏதாவது ஏற்படுது நீங்க பாக்குறீங்க. பாதிக்கப்பட்டவன் நொந்து போய் ஏன்னா பெரிய இடத்துல முறையிட்டுறான்லவ, பெரிய இடத்துல முறையிடும் பொழுது எந்த திரையும் இல்லைன்னு சொன்னா அது அல்ல ஏத்துக்கிட்டு ஏதாவது நியாயம் வழங்குவானா இல்லையா? அந்த மாதிரி உலகத்திலையும் நடந்துவிடும். அந்த ஒரு பயமும் மனுஷனுக்கு ஒரு இதாக ஆயிருமோ, நம்ம கண்ணு தெரியாம போயிருமோ, சவுடனா போயிருவோமோ, ஊமையா போயிருவோமோங்கிற பயம் எல்லாம் என்ன செய்யும் வரும். அப்படி வராட்டா கூட மறுமையில மாட்டிக்கொள்வோமோ என்ற மாதிரியான பயமும் மனுஷனுக்கு என்ன செய்யும் வரும். இந்த இந்த மாதிரியான ஒரு இந்த சம்பவம் சொன்ன சம்பவம் வந்து ஜெயித் இப்னு அம்ருடைய சம்பவம் முஸ்லீம்ல 4218வது ஹதீஸில் இருக்குது. அப்ப இது மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்டவங்களுடைய பத்துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்ற காரணத்தினால இது மாதிரி உறுத்தல்கள் நமக்கு வரும், மன அழுத்தம் ஏற்படும். இதுக்கு என்ன தீர்வு என்ன? இப்படி மன அழுத்தத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா, கொஞ்சம் மனசு வச்சோமையானால் இந்த மனக்குழப்பத்தை தீர்த்திடலாம். கொஞ்சம் மனசு வைக்கணும், கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயத்தை முன்னிறுத்தின செய்யணும். கொஞ்சம் மனசு வைத்தோமையானால் நம்ம அதற்கு தீர்வு கண்டுவிடலாம். அது என்ன தீர்வு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால், எந்த ஒரு சகோதரனாவது எந்த ஒரு சகோதரனுக்காவது பொருளிலையோ வேற ஏதாவது மான மரியாதையிலேயோ அநியாயம் செய்திருப்பீர்களே ஆனால் இன்றைய தினம் அப்படி சொல்றாங்க, இன்றைய தினம் அதை வந்து அவனிடத்தில் சென்று அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும், அதுக்கு பிராய சித்தம் தேடிக்கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் அங்க வந்து என்ன கிடைக்காது, மறுமையில ஒண்ணு கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதான் அதுக்குரிய பரிகாரமா சொல்லி தர்றாங்க. ஏதாவது இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் சென்று என்ன செய்யணும், அந்த மனுஷன்கிட்ட போய் திருகமும் காசுனால் வேலை செய்யாது, பணம்லாம் செல்லாது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடி இந்த அப்ப உன்ட்டு 1000 ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்திவிட்டேன், இந்த ரூபாய் வச்சுக்க, இதோட பஞ்சாயத்தை முடிச்சிக்க, ஒருஜான் இடத்தை எடுத்துக்கிட்டேன், இந்த ஒருஜான் இடம் எனக்கு பெருசு இல்ல, நான் அல்லாட மாட்டிக்கிற கூடாது, இடிச்சிடுறேன், நீ உன் இடத்த கட்டிக்க, இதுக்கு மனசு வரணும். வரலன்னா தீராது. மருந்து இதுக்குள்ள மருந்து இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதான் சாப்பிட மாட்டேன்டா, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு, அழுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு மருந்தை மார்க்கம் சொல்லி தருது. என்ன மருந்து? மனிதனுக்கு நீங்க அநியாயம் பண்ணீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு நியாயம் வழங்கிருங்க, நேர போய் பேசிருங்க, உங்களுடைய சுய கௌரவம் வரட்டு கௌரவம் இவ்வளவு நாளும் நம்முடைய இதுன்னு சொல்லிட்டோமே, நம்ம பெருமை என்ன ஆகுறது, நம்மள பொய்யன் ஏதாவது நினைப்பாங்களேன்னா இன்னும் அழுத்தம் கொடுக்கிட்டே தான் போகும். உன் பொய்யன்னு மற்றவன் நினைக்கிறது மேட்ரா, நீ மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது என்று ஒரு சுமை உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறத அந்த சுமையை இறக்கி வைக்கிறது நல்லதா? இந்த மருந்தை உட்கொள்வதற்கு நம்ம தயாராக இருந்தோமே ஆனால் அவங்களுக்கு மன அழுத்தம் வராது. அவதூறு சொன்னீங்களா, போய் நேரம் போய் நான் தெரியாம சொல்றீங்களா, கௌரவம் என்ன பாக்குறீங்க, அன்னைக்கு ராத்திரி படங்க ஒரு அழுத்தம் இருக்காது. யாரை பற்றி அவதூறு சொன்னீர்களோ அவரிடத்துல போய் நேரடியாக பேசி நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுக்கிறங்க, அப்புறம் அழுத்தம் வருமா, உறுத்தல் வருமா? மார்க்கம் இப்படி சொல்லிட்டதுனால அல்லாஹ் கேட்பான் அதை பத்தி? மார்க்கம் தான் இப்படி சொல்லித்தருது. மார்க்கத்தில் இந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கும் பொழுது நீ ஏன்டா அவதூறு பண்ணதில் கேட்க மாட்டான், எங்களுக்குள்ள பஞ்சாயத்தை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அல்ல அல்ல என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான், அதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன்டுவான். அப்ப அந்த மாதிரி பொருளாதாரத்தை மோசடி செய்யறவன் என்ன செய்யறான்னா, மோசடின்னு தெரியுது, பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிடுவான், 1000 ரூபாய்க்கு கொடுக்கறது பெரிய மேட்டரா இருக்காது, வரட்டு கௌரவம் தடுக்கும். அன்னைக்கு 1000 ரூபாய் சுருட்டும் பொழுது பெரிய தொகையா இருந்திருக்கலாம், இன்னைக்கு இவன் கொடுக்கும் பொழுது சின்ன அற்பமான தொகையா இருக்கலாம். என்ன நினைக்கிறான், நம்ம போய் அவன்கிட்ட பண்ணிக்கிறதா, அவன்கிட்ட இறங்கி போறதா, நம்ம குற்றவாளின்னு காட்டிக்கிறதா, அவனை நல்லவன் ஆக்குறதா, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்மளை தாழ்த்தி கொள்வதா என்று நினைத்தோமே ஆனால் நம்ம செஞ்சது தாழ்ந்த செயலை தானே செஞ்சிருக்கிறோம். தாழ்த்தி கொள்வதாண்டா, தாழ்ந்த செயலை செஞ்சவன் அந்த இடத்துல தாழ்த்திதான் ஆவனு. நம்ம பெரிய பாரதூரமான உயர்ந்த ஒரு சாதனையை ஒண்ணு செஞ்சிடலையே. அப்ப இத வந்து நம்ம கடைபிடிச்சோமையானால், அவதூறு சொன்னாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, மோசடியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான குற்றங்கள் நம்ம செஞ்சு இருந்தாலும், மனிதர்களுடைய உரிமைகளை பறித்திருந்தாலும்,
அது மனசை உறுத்தாமல் இருப்பதற்கு என்ன வழி? இப்பவே இந்த நிமிஷத்திலே நீங்க தீர்மானம் பண்ணி நம்ம யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம், எதெல்லாம் நம்ம அழுத்தி கொண்டிருக்கிறது நினைத்து பார்த்து, இன்றைக்கு அப்படி ரசூல் அல் யௌமாங்கிறாங்க, ஹல்யத் ஹல்லல் ஹுல் யௌம, இன்றைக்கே நீ போய் என்ன செஞ்சிரு, அவனிடத்துல ஹலால ஒன்னு கொடுக்க முடிஞ்சா கொடு, வாங்கின கடனை கொடுக்க முடியலையா, மோசடியை கொடுக்க முடியலையா, இந்த வசதி இல்ல நான் மோசடி பண்ணிட்டேன், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சுக்கேன்னு கேளு. இங்க கேட்டா முடிஞ்ச டாபிக் ஓவர். ஒன்னே அந்த மோசடி பணத்தை கொடுக்க முடிஞ்சா கூடு, அது கொடுக்கறது வசதி இல்ல, அன்னைக்கு மோசடி பண்ணி தின்று விட்டோம், இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கறோம் கெப்பாசிட்டி இல்லையா, அதுக்காக வேண்டி தேடிக்கிட்டு கொடுப்போம்னு இருக்காது. தேர்ற வரைக்கும் நீ இருக்கிற என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் சம்பாதிச்சு கொடுத்துருவோம் என்றால் பத்து வருஷத்துக்கு நம்ம இருப்போமா? இன்னைக்கே போயிட்டோம் என்ன கேஸ் கொடுத்துருவான மறுமையில, அவன் எழுந்து நிற்பானே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், உடனே போய் அவங்களை சந்திச்சு என்ற வசதிலாம் இல்ல, ஒரு காலத்துல உன்னை ஏமாத்தி விட்டேன், கண்டிப்பா நான் தரேன், அல்லாஹ் வசதியை தந்தா எப்படியும் தந்துடுறேன், ஒருவேளை தரலன்னு சொன்னா நீ என்னை மன்னிச்சிரு, மறுமையில உன்னை எந்த ஒரு வழக்கம் போட்டாத, அல்லாஹ் முன்னாலே என்னை குற்றவாளி ஆக்காதே என்று சொல்லி பார்த்தால் மன அழு, இது தவிர வேற ஏதாவது தீர்மா, மன இந்த மன அழுத்தத்திற்கு இந்த மருந்தை தவிர வேற எந்த மருந்தா கொடுக்க முடியுமா, வேற என்ன மாதிரி அறிவுரையை சொல்லி, அதெல்லாம் அலட்சியம், எல்லாம் செய்யறத அலட்சியப்படுத்திருப்போம்னால முடியாது, நம்மள உறுத்திக்கிட்டே தான் இருக்கும், அதை அரித்து கொண்டுதான் இருக்கும், நம்மளை பாதித்துக் கொண்டுதான் இருக்கும். இதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா மோசடியை விடுங்க, ஒரு கடன் இருக்கிறத சின்ன தப்பு, இது கடன்ங்கிறது நம்ம தெரியாம அறியாம எடுக்கிறது இல்ல, ஒரு ஆள்கிட்ட போய் அவனை விரும்பி நமக்கு தர்றான் ஒரு 1000 ரூபாய் தானே கேட்கணும், மோசடிங்கிறது தெரியாம எடுத்துக்கிறது ஏமாத்துறது, கடன்கிறது என்னது, அவன்கிட்ட போய் நம்மளா கேட்கிறோம், அவனா விரும்பி நமக்கு தர்றான், ஒரு மாசத்துல தர்றோம்னு சொல்றோம், பிறகு முடியாம போயிடுது. இது பெரிய பெரிய அளவில் இது பாவம் வரப்போறது இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகஃபரு லிஸ்ஸஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன், ஒருத்தன் ஷஹீத் ஆகி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுத்து விட்டான் என்று சொன்னால், எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது, கடன் மன்னிக்கப்படாது. கடன்கிறத சொல்ற கடன் மோசடிலாம் மன்னிக்கப்பட அர்த்தம் கிடையாது, உள்ளதுலயே அடுத்தவனுக்கு செய்யற பாவத்தில் சின்ன பாவம் எதுன்னு கேட்டா வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது தான், இது மோசடியிலேயோ துரோகத்திலேயோ ஏமாத்துறது அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கடன்காரனா இருந்து நீ உயிரையே தியாகம் பண்ணாலும் சரி அது மன்னிக்க முடியாது. ஏன், அது வேற மனுஷன் மேட்டர், நான் எப்படி மன்னிப்பேன், எல்லாம் சொல்லிடுவான், நான் எப்படி போய் உன்னை மன்னிக்கிறது, நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அவன் என்கிட்ட வந்து நியாயம் கேட்பான், அவனுக்கு நான் நியாயம் வழங்கணுமா, நான் எப்படி என்ன செய்ய முடியும், நான் ஒரு ஆதில், நான் நேர்மையானவன், நான் நீதியாக தீர்ப்பளிக்கிறவனா இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு நான் நீதி வழங்கி ஆகணும் என்று வாங்கின கடனுக்கு கூட என்ன இல்லை, மன்னிப்பு இல்லை என்று சொன்னால், அதை தாண்டி செய்யக்கூடிய துரோகங்கள்லாம் என்ன கதிக்கு ஆளாவது. ஒரு மனிதர் வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, மனுஷன் செய்யற செயல்ல நல்ல செயல் எது, அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கிறது. உடனே அவர் கேட்கிறாரு, அப்ப வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுத்து விட்டால் நான் வந்து சொர்க்கம் போயிருவேனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ சகித்து கொண்டு நன்மை எதிர்பார்த்து உயிரை கொடுத்திருந்தாயானால் கண்டிப்பா நீ சொர்க்கம் போவ அப்படிங்கிறாங்க. அவர் திரும்பி போங்க கூப்பிடுறாங்க, திரும்பி போறாரு, இங்க வா என்ன கேட்டோம்னு ஒரு கேளுங்கிறாங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டால் எனக்கு சொர்க்கம் நிச்சயமானு கேட்கிறாரு. ரசூல் என்ன செய்யறாங்க, ஆமா நிச்சயங்கிறாங்க, சொல்லிட்டு போனால கூட்டுங்க இன்னொரு தடவை கேளுங்கிறாங்க. அவர் மறுபடியும் கேட்கிறாரு, சொர்க்கம் நிச்சயம் தான், ஆனா கடன்கடன் வாங்கி இருந்தது வையி, அப்புறம் உனக்கு நிச்சயம் கிடையாது, அது வந்து மன்னிக்கப்படாது, கூப்பிட்டு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் மன்னிப்பானே தவிர மனிதர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன நிலைக்கு ஆகுறது, அதைத்தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸ் எல்லாம் பாருங்க, மன் காணத்லஹு மதுலமத்துன் லிஅகீஹி, ஒருவனுக்கு தன் சகோதரன், ஒருவன் தன் சகோதரனுக்கு அணிதிலைத்திருப்பானேயானால் மின் இர்லிஹி அவ் மாலிஹி, அது பொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் மானம் மரியாதை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், ஒரு அணிதிலைத்திருப்பானேயானால் ஃபல்யத் ஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைக்கே அதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும், அவனிடத்திலே போய் இன்றைக்கே பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும். கபுல அல்லாய கூன தீனாரும் ஒலா திர்கமுன், காசு தங்க வெள்ளி காசுகள் எல்லாம் பயன்படாத நாள் இருக்குற, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி இப்பவே திருத்திக்க, அங்கே போய் காசு கொடுத்து சரி பண்ண முடியாது, ரூபாய் கேட்டு ஒன்று தருவான்னு எடுத்து கொடுக்க முடியுமா,
அப்ப வெள்ளி காசு தங்க காசு ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பயன்படாத நாள் இருக்குத, அதுக்கு முன்னாடி செய்து கொள். இன்கான லஹு அமலுன் சாலிஹுன், இவனிடத்தில் நல்ல செயல் ஏதாவது இருக்குமேயானால் உஹித மின்ஹு பிகத்ரி மதலமத்திஹி, இவன் செஞ்ச அநியாய அளவுக்கு அந்த நல்ல செயல் பிடுங்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க நீ சரி செய்யாம போனா, நீ ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போனா அதுக்கு அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருப்பான், இந்த அநியாயத்துக்கு இவ்வளவு மார்க்கு, இந்த அநியாயத்துக்கு மைனஸ் மார்க், இந்த அநியாயத்துக்கு இவ்வளவு மைனஸ் மார்க், என்ன செய்வான் அல்லாஹ் ஒரு கணக்கு பண்ணி வச்சிருப்பான். அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு கணக்கு வாங்கிட்டு போயிட்டோமா, இத்தனை ரூபாய் கணக்கு வாங்கிட்டோமா, இவன் ஒரு 6 மாசம் தொழுகையை பிடிச்சி அவனுக்கு கொடு, 6 மாசம் கஷ்டப்பட்டு நம்ம தொழுதிருப்போம், அந்த தொழுகையுடைய நன்மையை பிடுங்கி என்ன செய்வான் அல்லாஹ் அவனுக்கு கொடுன்றுவான். இன்னொருத்த எந்திரிச்சு கேட்பான், எனக்கு 2000 ரூபாய் தரணுமே, 1 வருஷ தொழுகை அவனுக்கு கொடு. இன்னொருத்தான் ஏமல் அவதூறு சொன்ன அதுக்கு, அப்ப அதுக்கு வந்து அது கொடு, இது கொடு, நோம்பு கொடு, ஜக்கா எல்லாம் கொடு, கடைசியில் வந்து முட்டை. அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நம்ம ஆயிருவோம், மனிதனுக்கு அநீதி இழைத்தவனாக போய் நின்றோம் ஐயானால் அவனுடைய அநீதிக்கு தக்கவாறு தக்கிறதுக்கு எல்லாம் என்ன கணக்கு வச்சு நம்ம தெரியல, அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான், இவ்வளவு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு மார்க் எடுக்கலாம், இவ்வளவு அமலை எடுத்துக்கொள்ளலாம், அந்த எல்லாம் ஒரு கணக்கு போட்டிருப்பான். அப்ப அந்த மாதிரி உஹித மின்ஹு பிகத்ரி மதலமத்திஹி, அவனுடைய அநீதிக்கு ஏற்றவாறு அவனுடைய நன்மைகள் எடுக்கப்படும். இல்லம் தக்குன்லகு ஹசனாத், இவன் நன்மையே இல்லைன்னு வைங்க, இவன் அநியாயம் அல்லாவுக்கும் ஒன்னும் செய்யல, மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கான், ஒரு நன்மையும் இல்லாம போறான், அப்படி போனா கூட அல்லாஹ் விடுவானோட விடமாட்டான், என்ன செய்வான், உஹித மின் சையாத்தி சாஹிபிஹி, யாரு யாருக்கு அநியாயம் செஞ்சானோ அவனுடைய பாவங்களை எல்லாம் எடுப்பான், எடுத்து பகுமில அழகி இவன் தள்ள வைப்பான். இவனே ஏற்கனவே 100 மூட்டை வச்சுக்கிறான் பாவ மூட்டை, அதுக்கே எங்க போறேன்னு தெரியல, அதுல 2 மூட்டைக்கு கையில வையி, இவன் வையி, அவன் செஞ்ச பாவ மூட்டையில 2 மூட்டைய 102 மூட்டையா சுமக்கட்டுவான். அப்ப இது இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 2449, 6534 இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப இதுல என்ன வழங்குறோம், மனிதனுக்கு நம்ம எந்த விதத்தில் பாவம் செஞ்சிருந்தாலும் அங்க எது பிடுங்கப்படும், அமல் தான் பிடுங்கப்படும். மறுமையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைக்க எவ்வளவு கஷ்டம், சும்மா சாதாரண விஷயமா உண்ணாமல் பறகாமல் இருக்கிறம லட்டு மாதிரி 1 மாசம் நோம்பத்தி கொடுத்துருவான். ஒரு ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனோம்னா 1 மாசம் நோம்பு 1000 ரூபாய்க்கு சரியா போயிடும். இப்ப என்ன 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 பிரச்சனை, எந்த நிலைக்கு ஆகுறது, நம்ம மறுமையிட எப்படி வெற்றி பெறுவது, மனிதனுடைய ஹக்குகளுக்கு அல்ல ஒன்னா பிடிங்கி கொடுத்தானே ஆனால் எல்லாம் போயிடும். அப்ப நன்மை இல்லாமல் ஜீரோவா இருக்கும் பொழுது அதோட விட விட என்ன செய்யணும், அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு நம்மதல்லதுக்கு வச்சான்னு சொன்ன, அப்ப நமக்கு எது என்ன ஆகும், அதுல பாதாளத்துக்கு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, இது பரிகாரம் சேர்த்து சொல்றாங்க, என்ன பரிகாரம், உடனே கொடுத்துரு, எதுக்கு பற்றி அடுத்தவனுடைய மான மரியாதையில நீ வந்து விளையாண்டு இருக்கிற. ஒரு தடவை கேட்கிறாங்க, ஹல் ததுருன மணியல் முஃபிலிஸ், அனைத்தையும் இழந்தவன் யார் தெரியுமா, முஃபிலிஸ்னா அந்த இதா ஒரு திவாலா அவர் சொல்றாங்க இல்லையா, மஞ்சள் நோட்டீஸ் விடுறான, அதுக்குதான் முஃபிலிஸ்ம்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மணில் முஃபிலிஸ், அனைத்தையும் இழந்தவன் யார் என்று தெரியுமா, நிறைய வச்சு இருந்து அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டான அவன் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லா திருகம் அழகு வலாமத்தா, யார்கிட்ட வந்து காசு இல்லையோ யார்கிட்ட செல்வம் இல்லையோ அவன் தான் யாரு, முஃபிலிஸ். அதுதான் உலகத்து வழக்கம், ஒண்ணுமில்லாத யாருகிட்ட என்ன சொல்லுவீங்க, சோத்துக்கு வழி இல்லாதன்னு சொல்லுவீங்க, நம்ம காலத்துல சொல்லுவோம். அத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, யார்கிட்ட காசு போன இல்லையோ அவன் தான் முஃபிலிஸ்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல் முஃபிலிஸ் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல முஃபிலிஸ் என்பவன் இவன் இல்ல, வேற ஒருத்தன், நீங்க முஃபிலிஸ் ஒண்ணுமில்லாதவன் இவன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது யாருன்னு கேட்டா, யஅத்தி யௌமல் கியாமத்தி பிஸியாமின், கியாம நாளையில நிறைய நோன்பு நோற்றவனாக வருவான், ஓ சலாத்தின் நிறைய தொழுகையை சுமந்து கொண்டு வருவான், ஓ ஜக்காத்தின் நிறைய ஜக்காத்து கொடுத்து அந்த நன்மைகளை வர மூட்டை மூட்டையா சுமந்து கொண்டு வருவான். அதே நேரத்தில் இவனுடைய மானத்தோடு விளையாடி இருப்பான், ஒருத்தனை சொல்லி காட்டி அவனுடைய மானத்தோடு விளையாடி இருப்பான், ஓ கதபஹாதா, இவன் மேல அவதூறு சொல்லியிருப்பான், அவன் மானத்தை விளையாடி இருப்பான், இவன் மேல அவதூறு சொல்லியிருப்பான், ஓ அக்கல மாலஹாதா, அவனுடைய சொத்தை சாப்பிட்டு இருப்பான். இப்படி ஒரு மக்களுக்கு எல்லாத்தையும் செய்து விட்டு ஆனா தொழுகணும்ல பறக்கத்தான் இருக்கும், நிறைய தொழுகை
நிறைய நோம்பு, நிறைய ஜகாத், நிறைய நன்மைகள் நிறைய எடுத்துட்டு வர்றான். ஆனா என்ன செஞ்சிருப்பான்? அவனை திட்டி இருப்பான், இவனை ஏசி இருப்பான், அவதூறு சொல்லியிருப்பான். இது மனுஷனுக்கு செய்யற குறை ஒரு குறை வைக்காம செஞ்சிருப்பான். இந்த மாதிரி வந்த உடனே ஆளை உட்கார வச்சு என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன செய்வான்னா, இவனுடைய நன்மைகளிலிருந்து அவனுக்கு கணக்கு தீர்க்கப்படும். இவன் செஞ்ச தொழுகை நோன்பு நிறைய சுமந்து கொண்டு வர்றான் இல்லையா, அதை கொண்டு கணக்கு தீர்க்கப்படும். அவனுக்கு அதிலிருந்து தீர்க்கப்படும், அவனுக்கு தீர்க்கப்படும், ஒவ்வொருத்தருக்காக தீர்க்கப்படும். கடைசியில் என்னவாயிரம், எல்லா நன்மையும் முடிந்து விட்டது என்று சொன்னால், தேலியாயிடுச்சுன்னா பரவாயில்லை, அதுக்கு மிஞ்சி மிஞ்சி இருக்குன்னு வைங்க, அமலுக்கு மேல அநியாயம் ஜாஸ்தியா இருக்கு. இவன் செஞ்சிருக்கிற அமல்களை விட இவன் செஞ்சிருக்கிற மனிதர்களுக்கு செஞ்ச அநியாயம் ஜாஸ்தியா இருக்குமே. ஆனால் அவனுடைய தவறத்துக்கு இவன் மேல வைத்து பிறகு நரகத்தில் தள்ளிவிடுவான். இது முஸ்லிம் நூல்ல 6744 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு பாரதூரமான விளைவுகள் வரக்கூடாது என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய மனசை உறுத்தும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும்? மனுஷனுக்கு எந்த அநியாயம் செய்யாது, அதான் உங்களுக்கு உறுத்துது. எதுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யணும்? நம்மளுக்கு மேல ஒரு பெரிய கோர்ட் இருக்கா இல்லையா? மனுஷன் கோர்ட்டுக்கு பயந்துகிட்டு எவ்வளவு போய் நடக்கிறீங்க? நாட்டில் ஏதாவது சட்டம் போட்டான்னு சொன்னா அரண்டுகிட்டு மூணு நாள் ஜெயில போடுறதுக்கு பயந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த சட்டத்தை ஒபே பண்ணி அதை கட்டுப்பட்டு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அவன் பெரிய ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கிறான், பாத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் நுணுக்கமாக அனைத்தையும் கவனிக்கிறவனாக இருக்கிறான். அங்க எல்லாருக்கும் முழுமையான நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளை அவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு நாளில் ஒரு அதிபதி நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இருக்குமையானால், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனா, இந்த இன்ன ரிஜாலன் மாலில்லாஹி பிகைரி ஹக்கின், ஒரு உரிமையும் இல்லாம மக்கள் பணத்தை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பழகுமன்னார் யோமல் கியாமா, காம நாள் உங்களுக்கு நரகம் தான், ரிசல்ட் இப்படித்தான் வரும். எல்லாத்தையும் கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அமல் கூட அடுத்தவனுக்கு போய், அடுத்தவன் பாவம்லாம் நமக்கு வந்து என்னவாகும்? நரகம் தானே கிடைக்கும். இது புகாரியில 3118 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு யாருக்கெல்லாம் நம்ம அநீதி இழைத்திருக்கிறோம், யாருக்கெல்லாம் அவதூறு சொல்லி இருக்கிறோம், யார் மீதெல்லாம் வீண் பலி சுமத்தி இருக்கிறோம், யாருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டு இருக்கிறோம், யார்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்தி இருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு கணக்கு எடுத்து ஒரு மனுஷத்தையும் ஒரு பாவம் இல்லாதவர்களாக நம்ம போனால் அங்கேயும் நிம்மதி. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு நிம்மதியாயிரும், மனசு அப்படி லேசாயிரும். மனசே என்னவாயிரும், அப்படி லேச எல்லா சுமையும் இறக்கி வைத்த மாதிரி ஒரு முழு மனநிறைவு கிடைக்கக்கூடியது ஆகிவிடும். அது போக கூடுதலாக என்ன ஏற்படும் என்று சொன்னால், நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய தகுதியும் அதிகரிச்சுவிடும். எவ்வளவோ விஷயங்கள் எல்லாவிடத்தில் நம்ம கேட்கிறோம், பல விஷயங்கள் நிறைவேறதில்லை. ஏன்? அதுக்காக அதுக்கு ஒரு தகுதி எல்லாம் வச்சிருக்கணும். என்ன தகுதி? அடுத்தவன் சொத்தை திங்க கூடாதுங்கிற தகுதி. முக்கியமான தகுதி என்னது? பிறருடைய பொருளை, ஹராமான பொருளை நம்ம சாப்பிட்டோமையானால், பிறருடைய பொருளை நம்ம சுருட்டி கொண்டோமையானால், நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அது தடையாக நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறான், தலையெல்லாம் புழுதி படிந்து விடுகிறது, அந்த நேரத்தில் வந்து துவாக்கள் ஏத்துக்கிறப்படும். பிரயாணத்தில் ஒருத்தன் செய்யற துவாவுக்கு என்ன இருக்கு? வெயிட்டு கூட. உள்ளூர்ல வந்து துவா யாரும் செஞ்சிடலாம், ஏன்னா அவனுக்கு அது மாதிரியான அவனுக்கு எடுக்கக்கூடிய அம்சங்கள் குறைவாக இருக்கும். வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நம்மளை கெடுக்கிற அம்சம் நிறைய இருக்கும். ஏன்? நம்மளை யாரும் தெரியாது, என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் கண்டுக்கிற மாட்டான். அந்த ஒரு தைரியத்தில் என்ன செய்வான்? எல்லா தப்பும் செய்வான். சொந்த ஊர்ல தப்பு செய்யறது பயப்படுவான். ஏன்? அப்பா பாத்துருவாரு, அம்மா பாத்துருவாங்க, அண்ணன் பாத்துருவான், தம்பி பாத்துருவான், அவன் பாத்துருவான், இவன் பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாத்துருவானுங்கிற பயம் இருக்கும் பொழுது லோக்கல்ல அவன் அவன் ஊர்ல வந்து தவறு குறைவா செய்வான். தெரியாத ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னா நிறைய தப்புகள் செய்வான். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா மட்டும்தான் செய்ய மாட்டான். மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. அப்ப அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வை நினைச்சு தப்பு செய்யாம இருப்பானே, ஆனால் அவனுக்கு கூடுதல் தரஜா கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காக எல்லா துவாவை ஏத்துக்கிறான். உள்ளூர்ல இருந்து நீங்கள் கேட்கிற துவாவை விட ஒரு வெளியூர்ல போய் நீங்க துவா கேட்டீர்களே, ஆனால் மனுஷனுக்கு பயப்படாம அல்லாஹ்வாகி எனக்கு மட்டும் பயந்து இந்த மாதிரி என்னிடத்துல துவா செய்யறான் அந்த எல்லாம் ஏத்துக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டு தலையெல்லாம் புழுதி படிந்து அவ்வளவு பெரிய பிரயாணத்தை மேற்கொண்டு விட்டு அவன் என்ன செய்யறான்? கையை உயர்த்தி யாரப்பி யாரப்பி என்று, இறைவா இறைவா என்று அவன் தேவைகளை கேட்கிறான். ஆனால் ஓ மத்தாமுகு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுகு ஹராம்,
அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது, உன் மல்பசுகு ஹராம், அவன் போட்டிருக்கிற உடை ஆடை ஹராமாக இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபுலகு, பிறகு எப்படி இவனுடைய துவா ஏத்துக்கப்படும்? நீ அடுத்தவன் சொத்தை தின்னுகிட்டு இருக்கிற நேரத்தில் உன் சொத்தை நீ சாப்பிடல, உன்னுடைய பொருளை நீ சாப்பிடாம பிறருடைய பொருளை ஹராமான வழியில் நீ சாப்பிட்டுக் கொண்டிருப்பாயே, ஆனால் உனக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால இந்த பாவத்திற்கு வந்து ஒரே பரிகாரம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிராய சித்தத்தை உலகத்தில் செய்துவிட வேண்டும். உலகத்தில் செய்து விடுவதன் மூலமாக இந்த வகையான மனக்குழப்பங்கள் நம்ம விட்டு என்ன செய்யறேன், எடுபட்டு போய்விடும். இது ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம் ஒன்று இருக்கணும் மனிதர்கள்ட்ட. நம்ம நிறைய இளமையான காலங்களில் நிறைய தப்புகள், எல்லா இளைஞர்களும் தப்பு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு பெரிய வேற மாதிரி நம்ம நம்மளை மாத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அவங்களுடைய இளமையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது சொல்லிக் கொள்ளத்தக்கதாக இருக்காது, 99 தேராது. இளைஞர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த இளமைக்கே உள்ள எல்லா விதமான சைத்தான் விளையாட்டுகளும் அனைவற்றையும் என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு பாவம், அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கொள்வது, அவதூறு சொல்வது, அது மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அது இல்லாம விபச்சாரம் செய்வது, தண்ணி அடிக்கிறது, அது மாதிரியான சில தவறுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா அதிகமான இளைஞர்கள்ட்ட அது இருக்கும். அந்த மாதிரி பாவம் செய்யக்கூடியவர்கள் இளைஞராக இல்லாவிட்டால் கூட எத்தனை கடமைகளில் பொடுபோக்கா இருப்பார்கள், இபாதத்துகளை செய்ய மாட்டார்கள், பேணுதலா இருக்க மாட்டார்கள். அது மாதிரியான பாவங்களை மனுஷன் செய்யறான், செய்து கொண்டு இருக்கிறான். அப்ப எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யறவன் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிப்பான். என்னடான்னு கேட்டா விடலாம் தான் நினைக்கிறான், காலையில சாயந்தரம் போய் நிற்பான். அப்ப இதுல விடவே முடியாத அளவுக்கு அதுல மூழ்கி போய் பாவத்திலேயே மூழ்கும் போது என்னவாகுதுன்னா ஒரு நேரத்தில் உறுத்தல் வரும், அல்லது திருந்தி இனி நல்லவன் ஆகும்போது நினைக்கும் பொழுது நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச பாவம்லாம் செஞ்சிட்டோமே, அதெல்லாம் சமுதாயத்தில் வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் வச்சு அல்ல அம்பலப்படுத்தி நம்மளை கேவலப்படுத்தினா என்ன ஆகுறது, நம்மளை பிடிச்சி நரகத்தில் கொண்டு தள்ளனா என்ன ஆகுறது என்ற மாதிரியான பயம் எல்லாம் ஓரளவு இறையச்சமுடைய மக்களுக்கு வரும். இது அவங்களுடைய மனசை பாதிக்கும், அவங்க நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம அதை செஞ்ச மனக்கண்ணில் ஓட விட என்ன செய்யும், நீங்க கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது மாதிரி நிறைய வரும். நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் என்ன செய்யும் மனசுல வரும். அதுக்குள்ள பட்டியல் போட்டு போக தேவையில்லை, ஆனால் நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள்னாலையும் நமக்கு மன உறுத்தல் வறுமையானால் அதுக்கு மார்க்கத்தில் உறுத்தல் வரணும், கண்டிப்பா வரணும். ஆனா மன அழுத்தமாக ஆகாமல் இருப்பதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், அதுக்கு மார்க்கத்தில் பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்? ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கி கொள்ளணும், மனிதனால பாவம் செய்யலாம் படைக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்யாதவனாக மனிதன் படைக்கப்படவே இல்லை. ஒரே ஒரு ஆளை கொண்டாந்து காட்டி இவர் ஒரு பாவமும் செய்யல சொல்ல முடியுமா? ஒரு ஆளை சொல்லவே முடியாது. பாவத்தில் அளவு வித்தியாசம் இருக்கலாம், அவர் 100, இவர் 50, இவர் 25 என்று இருக்கலாமே தவிர, ஒரு மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டி இவர் எந்த பாவமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல, 100க்கு 100 என்று யாரையும் சொல்ல முடியாது. எந்த மனிதனா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு கோழ கூட சொல்லிருக்க மாட்டானா, ஒரு புறம் கூட பேசியிருக்க மாட்டானா, இது மாதிரி எல்லாம் இல்லாம என்ன செய்யாது, அடுத்தவனை புண்படுறவா நடந்திருக்க மாட்டானா? இப்படியாக பல விஷயங்கள்ல என்ன செய்வான், மனிதன் வந்து பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, பாவமே செய்யாத ஒரு இனத்தை படைக்கணும்னு அல்லாஹ் விரும்பவே இல்லை. என்னை வணங்கிக் கொண்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இபாதத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கணும், அப்படி ஒரு படைப்பை படைக்கணும்னு நினைச்சிருந்தான்னா அதுதான் மலக்கு ஏற்கனவே இருந்தாங்களே மூளையும் படைக்கணுங்கிறேன். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் வந்து வணங்கிட்டே இருந்தாங்க. எப்ப ருக்குனா ருக்கு தான், சஜிதானா சஜிதா தான், எந்திரிங்கிற வரைக்கும் சஜிதா. அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. 100க்கு 100 கட்டுப்படுறதுங்கிறமே அதை செய்யக்கூடிய ஒரு படைப்பு ஏற்கனவே இருந்ததா இல்லையா? இருந்தது. அவர்களை மிஞ்சி இபாதத்து செய்யறதுக்காக நம்மளை படைச்சான், மலக்குகளை மிஞ்சி இபாதத்து செய்ய முடியுமா? முடியாது. அப்ப மலக்குகள் வந்து எல்லா விதமான இபாதத்துகளையும் 100க்கு 100 செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டளையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அல்லாவுடைய கட்டளையை மீறமாட்டார்கள் என்று இருக்கும் பொழுது நம்மளை வந்து அல்லாஹ் படைக்கிறான். படைக்கும் போது அவங்களுக்கு தான் க்வெஸ்சன் ஆகுது, எதுக்கு படைக்கிறோம், நாங்க உன்னை வணங்கிட்டே இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் துசிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி ஒரு படைப்பு படைச்சீங்கன்னா இவங்க உன்னோட பண்ணுவாங்களே என்று மலக்கள் என்ன பண்றாங்க, அவங்களே அல்லாவிடத்துல ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மனித படைப்புடைய விஷயம் ஆரம்பிக்குது. ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளை படைக்கிறான்.
படைச்சு ஆரம்பமே என்ன நம்ம வெளியேற்றின இதனால நம்ம வாப்பாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வெளியேற்றின இருக்க வேண்டி தப்பு செஞ்சது தானே. ஒரு கட்டளை அவர்கள் செயல்படுத்த முடியும், ஒரே ஒரு கட்டளை, எல்லாத்தையும் தின்னு இந்த மரத்தை மட்டும் நெருங்காது. ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா இதுதானே அல்லாஹ் சொன்னா, வேற ஒரு ஆர்டரும் கிடையாது. தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் ஒரு உத்தரவும் போடப்படல. என்ன உத்தரவு? திங்கிறதுக்கு தான் உத்தரவு. உத்தரவே என்ன? இங்க உட்கார்ந்து என்ன தேவைன்னாலும் சாப்பிடு, இந்த ஒண்ணு சாப்பிடாது. இத கேட்டார் அவரு. அப்ப இப்படித்தான் நம்ம இருக்கிறோம், இதுதான் கடத்தப்படுகிறது. என்ன செய்யறது? அவருடைய விருது நம்ம எல்லாருக்கும் கடத்தப்படுற விஷயம் என்னது? இதுதான். அதனால ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீ என்ன செய்யணும்? முதல்ல ஆழமா பதிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா மனிதன் பாவம் செய்யறவன் தான். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நீங்க பாவமே செய்யலன்னு வைங்க, ஒருத்தனும் ஒரு பாவமும் செய்யல, அப்ப அல்லாஹ் என்ன செய்வானோ எல்லாத்தையும் அழிச்சு விடுவானா? ஏன்னா பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் படைச்சிருக்கிறேன். பாவமே செய்யாத படைக்கிறதுக்கான உங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வந்து நீங்கள் பாவமே செய்யல என்று சொன்னா நான் என்ன செய்வேன் கேட்டா, வேற ஒரு கூட்டத்தை நான் படைப்பேன். அந்த கூட்டத்தினர்கள் பாவமும் செய்வார்கள், பிறகு வந்து மன்னிப்பும் கேட்பார்கள். அந்த மாதிரி பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன செய்வேன்? படைப்பேன். இது முஸ்லீம்ல உள்ளதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ்லம் துதுனிபு, நீங்கள் ஒருத்தரும் ஒரு பாவமும் செய்யாவிட்டால் லதஹபல்லாஹுபிக்கும், உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அழித்து விட்டு உல ஜாபி கௌமின் யுதுனிபுன, பாவம் செய்துவிட்டு போய் எஸ்தகஃபிருன அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்பார்களே, அப்படி ஒரு வேறுபட படைச்சிருவான். உங்களை படைச்சதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த ஆசைன்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறான, அது அதனுடைய வேலை செய்யும். செஞ்சுட்டு நீங்க அறிவு ஒண்ணு வச்சிருக்கிறான, அது அதனுடைய வேலை செய்யணும். எல்லாம் தெரியாம செஞ்சுட்டனே, பாவம் நம்மளை அறியாம நடந்து விடும். நடந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நான் இறைவா என்னை மன்னிச்சிருந்த, தெரியாம செஞ்சிட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில் தான் நம்மளை படைச்சிருக்கானே தவிர, ஒரு பாவமும் செய்யவே முடியாத வகையில் நம்மளை மலக்காக என்ன செய்யல, அல்ல படைக்கல என்று இதுல இருந்து விளங்குகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் அப்தன் அசாப தன்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ரப்பி அதனப்து பகபிர்லி, இறைவா பாவம் செய்யிட்ட மன்னிச்சிருந்தான், ஒரு அடியான் பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருந்தோன்னால ரப்புஹு, அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹலிம அப்தி அன்னலஹு ரப்பன், என்னுடைய அடியான் வந்து இது விளங்கி வைத்திருக்கிறான், சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறானா, அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் பாவத்தை மன்னிப்பான், மன்னிப்பு கேட்காவிட்டால் தண்டிப்பான் என்று என்னுடைய அடியான் விளங்கி வைத்திருக்கிறானா, அப்ப நான் மன்னிச்சிடுறேன். இந்த மன்னிப்புன்றவன என்ன வருதுன்னு கேட்டா, ஈமானுக்கு ஒரு அடையாளம் ஆகுது. பாவம் செஞ்சதை விட எதுக்கு அடையாளம் ஆகுது? பாவம் செஞ்சு போயிட வேண்டியதானே, யாரெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், மன்னிக்கலன்னா பிடிச்சி உதப்பான் அர்த்தம், அதை தாங்க மாட்டோங்கிற அர்த்தம். இவ்வளவு அதை அடங்கியிருக்கா இல்லையா? நம்ம பாவம் செஞ்சதை பார்க்கிறோம், ரப்பு என்னத்தை பார்க்கறான், மன்னிப்பு கேட்கறது பார்க்கறோம், பாவம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ் என்னது பார்க்கறான், என்னுடைய அடியான் இது கூட கரெக்டா வழங்கி வச்சிருக்கிறானே, தனக்கு ஒரு இறைவன் இருப்பதாகவும் அவன் வந்து அனைத்தையும் கண்காணிப்பதாகவும் அவன் மன்னிக்கிற அளவுக்கு கருணை உள்ளவன் என்றும் மன்னிப்பு கேட்காட்டி தண்டிக்கிற அளவுக்கு கோபமானவன் என்றும் வழங்கி வைத்திருக்கிறானே, அதனால நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிடுவானாம். அதுக்கப்புறம் சும்மா மக்கள் மாஷா அல்ல, கொஞ்ச நாளைக்கு இப்படி வண்டி ஓடும், மனுஷன் தானே மறுபடியும் தப்பு செய்வான், சும்மா சாபதன்பன், ஒரு பாவம் மன்னிப்புலாம் கேட்டுவிட்டு அப்புறம் மலக்காயிருவானா? மலக்காக மாட்டான், அப்பவும் அப்படித்தான் இருப்பான். கொஞ்ச நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ஓடுமா, மறுபடியும் என்ன செய்வான், சரி யாருலா நான் தெரியாம செஞ்சிட்டேனே, நீ மன்னிச்சிருவே என்று என்ன செய்வான் அவன் கேட்பான். அப்ப அல்ல இதே மாதிரி சொல்லுவான், ஓ அதுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் விளங்கி வச்சிருக்கானா, மன்னிப்பான்னு விளங்கி வச்சிருக்கானா, மன்னிக்கலாம் தண்டிப்பான்னு விளங்கி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போட மன்னிச்சுட்டேன் அப்படின்னு ரெண்டாவது தடவை. அதுக்கப்புறம் வண்டி கொஞ்ச நாள் போட சும்மா மக்கள் மாஷா அல்ல, அல்லாஹ் நாடுகிற காலம் வரைக்கும் இப்படி என்ன செய்யும், வண்டி ஓடும், மறுபடியும் தப்பு செய்வான், இப்படியே நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, இது புகாரியில 7507வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப நம்ம பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பரிகாரம், பாவம் செய்யாதால யாரும் கிடையாது,
வேணும்னு பிளான் பண்ணி செய்யாதியே, ஆனால் நம்மளை மீறி செய்வோம். பிளான் பண்ணி செய்யணும்னு திட்டமிட்டு செய்ய தேவையில்லை, ஆனால் நம்ம எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு நினைத்தாலும் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் நம்ம என்ன செய்வோம், சில தவறுகளை சில பாவங்களை செய்யத்தான் செய்வோம். செஞ்சா என்ன செய்யணும், உடனே சுதாரித்துக் கொண்டு யாழ்லா என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து விட்டது, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் அதை செய்யவே மாட்டேன், நான் திருந்திக் கொள்கிறேன், மறுமையில் என்னை பிடிச்சிடாதே என்று அழுது அவனுடைய அவனுடைய மரியாதையை அவனுடைய கண்ணியத்தை எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களோ, என்ன கேட்டாங்க, தப்பு செஞ்சு வெளியேற்றணும்னு, ரப்பனா லலம்னா அம்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தகஃபீர்லனா ஓ தரகம்னா, நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால், இல்ல நக்கூன் மினல் ஹாசிரீன், நாங்க தான் நஷ்டவாளி ஆயிரும், உனக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னை விட்டு நாங்க யார்கிட்ட போவோம், நீ மன்னிக்கிறனா எங்களுக்கு தான் நஷ்டம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உணர்வோடு கேட்டார்களோ அந்த உணர்வோடு நம்ம கேட்டோமே ஆனால் கண்டிப்பா என்ன செய்வான், அல்ல மன்னிச்சிருவான். அப்ப எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்கள் உள்ள இருந்தாலும் அதுக்கு உள்ள பரிகாரம் என்ன, உறுத்தல் வேண்டிய உறுத்தல் வரலாம், ஆனால் அந்த உறுத்தலுக்கு உடனே அது மனக்குழப்பம் ஆக்கி விடாமல் மன அழுத்தம் ஆக்கி விடாமல் என்ன செய்யணும்னா அல்லாவிடத்தில் சரணடைந்து விடுங்கள், அல்லாவிடத்தில் என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டு விடுங்கள், திருந்தி விடுங்கள், இன்னைக்கே திருந்தி விடுங்கள், மனக்குழப்பம் போய்விடும், மன அழுத்தம் வராது. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க கேமனால எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கும்போது, அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, கேமனால எல்லாத்தையும் நிப்பாட்டி மன்னிப்புலாம் கேட்டமா, கேமனால நிப்பாட்டி இருக்கும்போது தனியா வந்து கேட்பான ஒருத்தட்டையா, அல்ல ஆயிரம் வருஷத்துக்கு நிக்கிறான ஒரு நாள் இல்லையா, பெரிய நாள்ல அதுல விசாரணை நடக்கும் பொழுது ஒரு மூமின் கிட்ட போய் நின்று அவனுடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்வோம், அல்ல சொல்லி கேட்டோம், டேய் இதை செஞ்சியா, ஆமா அதை செஞ்சியா, ஆமா அதை செஞ்சி, அப்படி தயாரிப்பு தன்பக்கதா தன்பக்கதா, ஆமா கெதி கலைக்கிறான், என்னடா இது பட்டியல் ஒன்னு கேட்கிறான, என்ன தீர்ப்பு சொல்லுவான தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் இவன் ஒரு பாவத்தை செஞ்சு உலகத்துல யாருக்குமே தெரியாம இருக்குமே அந்த மாதிரி பாவங்களே அதை எடுத்து விடுவான், உலகத்துக்கு தெரிஞ்ச பாவம் தான் லிஸ்ட் ஆகி போயிருமே, உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியாம அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாவங்களையா சொன்ன உடனே, ஆஹா நுணுக்கி நுணுக்கி எல்லாம் கேட்கிறானே நம்ம கதி என்ன ஆகுமோ நினைக்குவானா, அப்ப அப்புறம் என்ன செய்வான், என்ன செய்வான்னு கேட்டா, எல்லாம் நான் செய்யத்தான் செஞ்சேன் உடனே உலகத்துல இருக்கும்போது நான் மறைச்சிட்டேன், நீ மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் நினைச்சிட்டேன் உனக்கும் எனக்கும் உள்ளது ஆக்கிக்கிட்டேன், இப்போ மறைச்சிடக்கூடாது, இப்போ என்ன நினைச்சிட்டத மன்னிக்கிறது மட்டும் இல்ல உன்னை மறைச்சிட்டேன், யாரு மத்தியிலும் சொல்ல மாட்டேன், நீ பாவமே செய்யல ஓ சொர்க்கத்துக்கு என்று அல்ல அனுப்பிவிடுவான், அப்படி கருணை காட்டுறவனா இருக்கணும். மன்னிப்பு மட்டும் கேட்டோம் என்று சொன்னால் அதை அம்பலப்படுத்தி நம்ம மன்னிச்சா கூட இப்படிதான் மன்னிப்பான், மனசு எப்படி செய்வான், ஒரு தப்பு செஞ்சுட்டு மன்னிக்கிறதா இருந்தா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் விசாரணை நடத்தி அவன் நல்லா கேவலப்படுத்திட்டு கூட நாய் மன்னிச்சிட்டமா, அல்ல எப்படி மன்னிக்கிறான், ஒத்தருக்கும் தெரியாம கூப்பிட்டு அது தெரியுமா ரகசியமா கேட்பானா, இதுக்கு பேர் நஜிவாண்டு பேர், நஜிவா ஹதீஸ் நஜிவாண்டா என்னது, ரகசிய உரையாடல், ரப்புக்கும் மனுஷனுக்கும் மத்தியில ஒரே ஒரு ரகசிய உரையாடல் தான் இருக்கிறது, இந்த ரகசிய உரையாடலா யாருக்கும் கேட்காம அல்ல என்ன செய்ய ஒருத்தன்டையா கதிகளைக்கு போகும்போது அன்னைக்கே மறைச்சிட்ட மாதிரி இப்ப என்ன அம்பலப்படுத்த போறேன், இப்படி ரப்ப மன்னிப்பான் நீங்க நினைத்தீர்களே ஆனால் திருந்துங்க, அதாவது பாவம் செய்ய தூண்டுறத எடுத்துக்கிட கூடாது, நம்மளை மீறி பாவம் நடந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்பதற்கு தான் சொல்றமே தவிர எல்லாம் போய் ஆளாளுக்கு என்ன செய்ய திருட போங்க கொலை செய்ய போங்க கொள்ளடிக்க போங்க அப்படின்னு கிடையாது, நம்ம நல்லவனா வாழ்வதற்கு தான் முயற்சி பண்ணணும், ஆனால் அப்படி முயற்சி பண்ணாலும் 100% யாரும் ஜெயிக்க மாட்டோம், ஒன்னு ரெண்டுல ஃபெயிலியர் ஆயிரும், ஒரு 5ல ஃபெயிலியர் ஆயிரும், ஆனா ஆயிட்டோம் அதுல நீடிக்கலாமா, அதையும் மறுபடி தொடரலாமா, உடனே என்ன செய்ய சுதாரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது வந்து புகாரியில 2441 6070 7514 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது, இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னல்லாஹ் நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஓ சாரிவு இலா மகபீரத்தும் ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா பாவம் செய்யாமல் இருக்கிற எதிர்பார்க்கல, நம்ம தானே இப்படி படைச்சிருக்கிறோம், பாவம் செய்யக்கூடியதான மனுஷன் நம்ம தானே படைச்சிருக்கிறோம், செய்யத்தான் செய்வான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்டா மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், அவசரப்படுங்க. சாரி உடனே என்ன அர்த்தம், பாட்டுக்கு 25 வருஷம் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க கூடாது,
செஞ்ச உடனே யாரெல்லாம் இனிமே செய்ய மாட்டேன்னு செய்யணும், உடனடியாக மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று 3:133 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், ஒரு தவறை ஒருவர் செய்து விடுவார்களே ஆனால், அவ் லலமும் அன்புசகும் தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்து விடுவார்களே ஆனால், ரக்கருல்லாக உடனே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஜுனூபிகும் தங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்களே ஆனால், ஒமை அகபீரு ஜுனூபை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரு மன்னிக்க நான் மன்னிக்கணும், வா மன்னிச்சிடறேங்கிறான்ல, நீ லேட் பண்ணக்கூடாது, பாவங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னா உடனே என்ன செய்யணும், இது வரைக்கும் பழைய பாவம் லிஸ்ட் இருந்தா போட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, இனிமேல் ஏதாவது பாவம் செஞ்சோம்னு சொன்னா உடனே யாரெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி திருந்தி கொள்ள வேண்டிய உறுதிமொழி எடுங்கள், அதுக்கு பிறகு நீங்களுக்கு முடிஞ்சளவு கட்டுப்படுத்துங்கள், அதையும் மறுபடியும் செய்தால் மறுபடியும் கேளுங்கள், எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான், ஆனா மீறி செய்யக்கூடியதா இருக்கணுமே தவிர தேடி செல்லக்கூடிய நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆளாகிடக்கூடாது. இது 3:135 வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். ஒமையாமல் சூவன், யார் ஒரு தீமையை செய்கிறானோ அவ் எதிரும் நப்சகு தனக்குத்தானே அணிதலைக்கிறானோ, சும்மா எஸ்தகபிரில்லா, பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவானே ஆனால், யஜிதுல்லாஹ கஃபூர ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாக கண்டிப்பாக காண்பான், அல்லாஹ் மன்னிக்கிறவனா, அபலா யதூபுன இலல்லா, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய மாட்டீர்களா, ஓ எஸ்தகபிரு பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா என்று 5:74 அல்லாஹ் என்ன செய்யறான், கூப்பிடுறான், நம்மள எல்லாம் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதி நான் சிறப்புகள் அம்பு செய்யும், தங்களுக்கு தாங்களே அணிதலைத்து விட்டேன் அடியார்களே, லா தக்குனத்து ரஹமத்தில்லா, என்னுடைய அருளே நம்பிக்கை இழந்துடாதீங்க, இன்னல்லாக யஃபிருதுனுப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி அல்ல எப்படி மன்னிக்கிறாங்கிறாங்க, எப்படி ஒரு அடியான் பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தில் உணவு தண்ணீர் எல்லாம் வச்சிருக்கிறான், திடீர்னு ஒரு மரத்தில் இறங்குறான், ஒட்டக தூங்குனா ஒட்டகத்தை காணும், இப்ப என்னவாகும் நிலைமை, செத்தம் உழவுதான், திறந்த வழியில வீடு வாசல் கிடையாது, சாப்பாடு ஒட்டகத்து மேல இருக்குது, தண்ணி அதுலதான் இருக்குது, இங்க ஓடி போச்சு, இந்த இடத்துல செத்து கரவடா போக வேண்டியதான்னு மனசு நினைச்சிருவான், திரும்பி பார்த்தா ஒட்டகம் வந்து நிக்கிது, இப்ப என்ன போன உசுர் திருமண மாதிரி இருக்குமா இல்லையா, இப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒட்டகத்தை தவற விட்டவன் திரும்ப கிடைத்தால் எவ்வளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதை விட சந்தோஷப்படுகிறான். நம்முடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பாவம் செஞ்சதுக்காக வேண்டி கோவிக்கிறவன் இல்ல, உங்களை அறியாமல் பாவம் செய்தவர் கோவிக்க மாட்டான், திருந்தி மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா என் அறியான பார்ப்பா, என்னை பத்தி எவ்வளவு பயம் இருந்தா மன்னிப்பு கேட்கிறான், அவனுக்கு உருகிய உணர்ச்சி அடிப்படையில் தப்பு செஞ்சுட்டா கூட நான் பிடிப்பேங்கிற பயம் இருக்க போய்த்தானே மன்னிப்பு கேட்கிறான், நான் தண்டிப்பேங்கிற அச்சம் இருக்க போய்த்தானே என்கிட்ட வந்து சரணடைகிறான், அதனால அழுது அழுது என்கிட்ட கேட்கிறான் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால வந்து அல்லாஹ்வுக்கு செய்த பாவமாக இருந்தால் நீங்கள் தௌபா செய்யுங்கள், தௌபா செய்ய உறுத்தல் வந்தால் தௌபா செய்து விட வேண்டும், அதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும், அந்த உறுதிமொழியில கடைபிடிக்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்க வேண்டும், மீறி மறுபடியும் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா, நடக்காது, நடக்கும், என்ன நினைச்சக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் ஜென்மத்துக்கு அதை மறுபடியும் செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது, ஆனா செய்ய மாட்டோங்கிற உறுதியோடு தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆனால் நம்மளை மீறி ஒன்று நடந்து விடுமையானால் அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிற காரணத்தினால மறுபடியும் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். இந்த ஒரு அடிப்படையை கொண்டு இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு செய்த பாவமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் பிராய சித்தங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது, அது நம்முடைய மனக்குழப்பத்தை தீர்க்கும். இது போக இன்னும் சில இஸ்லாம் குறித்த நம்பிக்கைகள் சிலருக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, அந்த நம்பிக்கைகளை சரியான முறையில் சீர்படுத்திக் கொண்டோமையானால் அந்த குழப்பம் தீர்ந்து விடும். அதை இன்ஷால் நாளை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுற குழப்பத்துக்கு தானே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அது விஷயத்தை இன்ஷால் அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.